மலரே மலரே தெரியாதோ
ஏவாருக்கு போகும்போது என் எதிரி நின்று, அத்தா ஏவாருக்கு போயிட்டு வாங்க, இந்த முறை நல்ல லாபம் கிடைக்குன்னு மனதார சொன்னேன். எப்பயுமே அப்படி வெளியேறி போயிருப்ப, இந்த மாதிரி சென்றே நமக்கு நல்ல லாபம் கிடைச்சிருக்கேன். திருமணம் முடித்த பிறகுதான் என் வாழ்க்கையில் இந்த வசதியின் செல்வங்கள்லாம் பிடிக்கொண்டிருக்கின்றன. அதற்குத்தான் ஒன்று கைராசி முகராசி என்று சொல்வார். உனக்கு எல்லா வகையிலும் ராசி இருக்குது, அதனால கவலைப்படாத துளசி அம்மை. நமக்கு ஆண்டவன் பக்கம்தான் இருக்கிறான். எப்படி நம்ம பக்கம் இருப்பாரு பார்த்தா பின்னர் மேலும் மேலும் வசதி கூடிக்கொண்டே இருக்கிறது. வசதி தானே கூடுது, நம்ம அதிகமாக கூடிக்கொண்டிருக்கிறது. நம்ம இடத்துல பட்டுதோடு அடுத்து எத்தனை பேர் வியாபாரம் பண்ற மட்டும் இல்லாம நீங்க மகராசராக்க நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அதே போலதான் உலகத்துள்ளவர்களுக்கு எல்லோருக்குமே ஒரு குறை இருக்கு. வசதி இருந்தாலும் சரி, வசதி இல்லைனாலும் சரி, உலகத்துள்ளவர்கள் எல்லோருக்குமே ஒரு ஆண்டவன் ஒரு குறை இருக்கிறார். குறை இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை. அந்த குறைகளை தீர்ப்பதற்குத்தான் அந்த தாய் ஆதி பராசக்தி முருகன் விநாயகர் இப்படி எத்தனையோ தெய்வங்கள்லாம் எதற்காக இருக்கிறார்கள், அந்த குறையை போக்குவதற்காகத்தான். மனதை ஒருநிலைப்படுத்தி தெய்வமே நீ உன்னைத்தவரை எங்களுக்கு யாருமே இல்லை, நீதான் எங்கள் குறையை தீர்க்க வேண்டும், நீதான் நல்ல குறை எந்த தெய்வமாக இருந்தாலும் ஒரு மனதோடு இருந்துவிட்டால் நிச்சயமாக அந்த தெய்வம் நமக்கு வழிகாட்டும் என்ற நம்பிக்கை முதலாக வேண்டும். நம்மளதான் வேண்டாத தெய்வம் இல்லை. எத்தனையோ ஆலயத்தில் சென்று அதற்கு வேண்டுகிற அளவெல்லாம் செய்கிறோம், ஆனால் மனமே இல்லாமல் போய்விட்டது. இப்ப என்ன கெட்டு போச்சு? நீ எனக்கு குழந்தை, எனக்கு குழந்தை, அப்படி ஒருவர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இதுக்காகவே அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமா சொல்றேன், உறுதியா சொல்றேன், நம் வாழ்க்கையில ஒரு குழந்தை வாக்கியம் கிடைக்கத்தான். அப்படியா? அப்படிப்பட்ட ஒரு வசந்த காலம் நம் வாழ்க்கையில வரதான் போகிறோம். அதுவரை என்னை பொறுத்தவருக்கு நீ கவலைகள்லாம் மறக்க வேண்டும். அப்படி ஒரு நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் விதவிதமான பட்டு செயல், விதவிதமான பட்டு செயலையா நீ சந்தோஷமா இருந்தாதான் நான் கவலைப்படுறது. உன்னை கரம் பிடித்து மாலை சொல்லி மனதாக ஏற்றுக்கொண்டேன்.
ஏதோ ஒரு செய்தி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆமா, ஏதோ ஒரு செய்தி கேட்கல, என்ன ஒரு செய்தி கேட்டுக்கிட்டே இருக்கு. அவர்களுக்கு ஏற்கனவே இரண்டு பெண் குழந்தை உள்ளது. நமக்கு ஒரு குழந்தைகளிடம் நாம் கவலைப்படுகிறோம், அவருக்கு மூன்று நண்பத்துகளாக பிறந்திருக்க. அது மட்டும் இல்லாம குழந்தை பிறந்த காரணத்தினால் இது இவர்களா குலமாக நடத்த வேண்டும். இவ்விழாவில் எல்லோருமே கலந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் நாட்டில் அத்தனை பேர் வரணும் வந்து குழந்தைய மாமார ஆசீர்வதிக்கணும். ஆமாங்க, அவருடைய எண்ணம் வந்தவங்க எல்லாம் அன்னதானத்துல கலந்து கொள்ளணும், வந்தவங்க எல்லாம் குழந்தைய ஆசீர்வதிக்கணும்னு. அது மட்டும் இல்லாம மன்னர் என்ன சொல்லிருக்கா தெரியுமா? என்ன சொல்லிருக்கா? மன்னராகப்பட்டவர் இப்படிப்பட்ட விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கெல்லாம் எதை கேட்டாலும் மன்னர் தருவார், எதை கேட்டாலும் மன்னர் தருவார், தருவார், தருவார். உங்களுக்கு பிறந்த மூன்றாவது குழந்தை நல்லதே நினைச்சாங்க. செல்லலாம், கிடைக்குமா? குழந்தை மட்டும் கிடைச்சிட்டா நம்ம விட ஒரு பாக்கியசாலி யாருமே இருக்க மாட்டாங்க. ஆமாங்க, அதனால எனக்கு கீழே போகும் போல இருக்கு.